ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நெல்லியம்பதி பயண கட்டுரை பாகம் 6. நெல்லியம்பதிய என் கண்கள் வழியா நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க, நான் சுத்தி காட்டிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான், மத்தவங்க எல்லாம் வாட்ச் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வாங்க இனி நெல்லியம்பதிய அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு சுத்தி பார்க்கலாம். கேசவன் பாரா வியூ பாயிண்ட்க்கு வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிட்டு ஒரு 30 ருபீஸ்க்கு நம்ம வந்து கார் பார்க்கிங் டோக்கன் எடுத்துட்டு நம்ம போகணும். இது ஆக்சுவலா ஏவிடி எஸ்டேட், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இதுதான் ஏவிடி எஸ்டேட், தூரத்துல தெரியுது. நம்ம ஆரஞ்சு ஃபார்ம்ல இருந்து அப்படியே அதே ரோட்லயே ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த இடத்த நம்ம அடைஞ்சிட முடியும். இப்போ நம்ம எப்படி இருக்கு அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு பாக்கலாம். ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இப்ப நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் கேசவன் பாரா. Enjoy the mosaic crown of forests of Nelliyambadi. Enjoy the panoramic view of Pothundi Reservoir. Enjoy the walk through the glade. Enjoy the flight of hornbills. Enjoy the breeze. Come on, let's enjoy. ஆளரவமற்ற ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள ஒரு ஒற்றையடி பாதையில நடந்து போறோம். அந்த வியூ பாயிண்ட் பாக்கறதுக்கு சில்லா இருக்கு கிளைமேட், வெயிலே இல்ல, மனம் முழுக்க இனிமைகள் நிரம்பி இருக்கு. பறவைகளோட சவுண்டும் பூச்சிகளோட சவுண்டும் பயங்கரமா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? இதே பாதையில தான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும்னு சொல்றாங்க. அப்படியே நடந்துட்டே இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் கை கோத்தபடியே. போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான ஸ்பாட் வியூ கிடைக்குதுன்னு. அம்மா வந்தாச்சு, இனி இது மேல நம்ம ஏறணும் பாறை மேல வியூ பாக்கறதுக்கு. சோ வயசானவங்க குழந்தைங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம். வீடியோ மூலமா நீங்க பார்க்க போறீங்க. வாவ், செம்ம பிளேஸ்ங்க, நிஜமாவே ஒர்த் த வாக்கிங். இன்னும் கூட கீழே இறங்கி போலாம், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கிளிஃப்ஸ், மவுண்டெயின்ஸ், ரேஞ்சஸ், செம்ம காத்து, பூமி ஒரு வீணை, அதை காற்றின் கைகள் மீட்டுது, கேட்கும் ஒளி எல்லாம் அட சரி கம பதனி சரி. பாக்கும்போது கீழே வந்து டேம் தெரியுது. சோ இதுதான் டேம், ஐ திங்க் போத்துண்டி டேம் நினைக்கிறேன். தண்ணி தெரியுது, வீடியோல அவ்வளவு கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பனிப்படர்ந்த மலைகள், பச்சையம் போர்த்த குன்றுகள், பறவைகளின் ஒளி, பூச்சிகளின் ரீங்காரம், இதுதான் கேசவன் பாரா. மூச்சு வாங்குது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா போக வர 3 கிலோமீட்டர் இந்த கேசவன் பாரா. அதை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிறேன், ரொம்ப முக்கியமான தகவல். எங்களை மாதிரி டீனேஜர்ஸ்னா ஓகே தான், வயசான டிக்கெட்டுகளை பி கேர்ஃபுல், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சிரிச்சிட்டாங்க டீனேஜர் சிரிப்பாரு முகம் ஃபுல்லும். ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னா மேபி தோல் மேலே கை வச்சுட்டு ரயில் வண்டி விளையாடி விளையாடிட்டே மேலே ஏறலாம். முடியல, நிஜமாவே முடியல, மூச்சு வாங்குது பாதி வழியில. அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். கேசவன் பாறால நடந்து நடந்து களைச்சு போனதுனால ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம். இப்போ அடுத்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா காரப்பாரா நீர்வீழ்ச்சி, அது வந்து அடுத்த ஸ்பாட்டு. பட் நாங்க அங்க போகல. அதுக்கு வந்து ரீசன் என்னன்னா 3 காரணங்கள். 1, இங்க இருந்து இதே ரூட்ல 17 கிலோமீட்டர் போகணும். 17 கிலோமீட்டர் போனோம்னா ரொம்ப தூரமா லேட் ஆயிரும் அப்படிங்கறதுனால. இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து சீசன் இல்லாதனால அருவியில தண்ணி இருக்காது. அப்படியே இருந்தாலும் சும்மா ஓட மாதிரி கொஞ்சமா தான் ஓடும் அப்படின்னாங்க. சரி, அதனால அது இல்லாம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி. இப்போ ஆல்ரெடி நாங்க நடந்து வந்து ரொம்பவே டயர்டா இருக்கறனால அங்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். 3வது ரீசன் என்னன்னா, நேத்து எங்களுக்கு டிரைவ் பண்ணி ட்ரக்கிங் கூட்டிட்டு போன டிரைவர் மிதுன் சொன்னாரு, இந்த மாதிரி 4 மந்த்ஸ் முன்னால அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போய் அதுல ஆபத்தான இடத்துல சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இல்லாம அட்டைப்பூச்சிகள் நிறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா குளிக்கலாம், நிறைய பேர் குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனால சீசன் டைமா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க பார்த்து போகலாம். பட் நாங்க போகல, இப்படியே வந்து டவுன் ஹில் இறங்க போறோம். இப்ப வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பின்னால இப்படியே நாங்க வந்து கிளம்புறோம். தண்ணி வந்துட்டு இருக்கும் போது வழியில போத்துண்டி டேம் காட்சி கடிச்சிருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை பசுமையான புல்வெளி, அந்த பக்கம் நீல புதுமை, ஓங்கி உயர்ந்த மலைகள், ரொம்ப ரொம்ப ரம்மியமான காட்சி. சோ நாங்க காரை ஓரமா நிறுத்திட்டு இந்த காட்சியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம்.
என்னுடைய கண்கள் வழியா நீங்களும் இதை ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப திரும்பவும் நம்ம ஹில்ல விட்டு இறங்க போறோம். டேமுக்கு கீழே உள்ள பூங்கா இது, போஸ்துன்றி டேம் பார்க் அப்படின்னு சொல்லலாம். இதுல விசிட்டிங் அவர்ஸ் மார்னிங் 10 to evening 6 எழுதியிருக்காங்க. இப்ப என்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு தெரியல, என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு நம்ம உள்ள போலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பார்க் இது, பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிராஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்ல பாத்வேஸ் இருக்கு. இதுல வந்து என்னன்னா மெயினாக மேலே ஏறி போய் நம்ம டேம் பார்க்கலாம், அதுக்காக ஸ்டெப்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த பார்க்கு, ரொம்ப பெரிய பார்க்லாம் இல்லை, சின்ன பார்க்கு தான். இங்கே ஒரு அழகான குடில் மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்ல நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரு பார்க்கு. ஒரு குழந்தைங்களுக்கு ஒன்றும் இந்த பக்கம் ஊஞ்சல் காணா அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் பெரிய பார்க் போலதான் தெரியுது. அந்த சைடு வந்து இன்னும் நிறைய போகுது பிளேசஸ். டோட்டலா ஒரு பச்சை பசுமையா நம்ம இங்க பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா அப்படியே பசுமையா அழகா வளர்த்திருக்காங்க செடிகள். செடியை வந்து ரொம்ப அழகா இங்க கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா அப்படியே பெட் மாதிரி கட் பண்ணிருக்காங்க. போய் அப்படியே சுத்தி பார்க்கலாம் நம்ம இந்த பூங்காவை. ஒரு வெல் மெயின்டைன் பார்க் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு நீட்டா எல்லாமே இருக்கு. கச்சக்கசப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல அதிகமா கூட்டமும் இல்ல. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியால உள்ளவங்க தான் வருவாங்க. மேபி டூரிஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மான்சூன் சீசன்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல வரக்கூடும். இந்த சீசன்ல அதிகமா யாரும் கிடையாது. அங்கங்க வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் மூலமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நான் வீட்லயும் எனக்கு ஒரு மினி சிஸ்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இந்த இடத்துல ஊஞ்சல்லாம் இருக்கு. கொஞ்சம் பெரிய பார்க் தான் நான் நினைச்சதை விட. ஒரு சின்ன ஃபவுண்டைன் வந்து இங்க வச்சிருக்காங்க, பார்க்கலாம் நம்ம போய். இது வந்து பச்சை குதிரை தாண்டற விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. இது வந்து வளக்கொழிஞ்சிச்சு இந்த விளையாட்டு. நம்மளா சின்ன பசங்களா இருக்கும்போது விளையாடி இருப்போம் இந்த மாதிரி. ஸோ அதை வந்து சிலையா அவங்க வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு அழகான ஃபவுண்டைன் பூங்காக்குள்ள. ஒரு குளுமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. இது வந்து மதிய நேரம் நாங்க இருக்கிறது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1:30 இருக்கும். பட் 1:30 கூட அதிக வெயில் இல்லை, ஒரு மைல்டான கிளைமேட் தான் இருக்கு. பட் என்ஜாயபிளா இருக்கு ரொம்ப. உள்ள நுழைஞ்சு நேரா வந்து ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஊஞ்சல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு நுழைவு கட்டணம் 10 ரூபான்னு எழுதியிருந்தாங்க, ஆனா அங்க யாருமே இல்ல, நுழைவு கட்டணமே வாங்கல. உள்ள வந்துட்டாங்க எல்லாருமே. சோ நாங்களும் கூட சேர்ந்து வந்துட்டோம். அந்த இடத்துல பூத்ல ஆளே கிடையாது, தெரியல. ஒருவேளை நுழைவு கட்டணத்தை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ரஷ் டைம்ல மட்டும் ஆள் இருந்து வசூல் பண்ணுவாங்களா அதுவும் தெரியல. எல்லாம் குழந்தைங்களுக்கான சர்க்கிள், இந்த மாதிரி விளையாட்டுகள். இது மேலதான் டேம், மேலே ஏறி போனா நமக்கு டேம் கிடைக்கும், வியூ ஃபுல் வியூ கிடைக்கும் நினைக்கிறேன். இதோட விதையா வீட்டுல போய் வளர்த்தலான்னு பொறுக்குறீங்களா? காட்டுங்க, போட்டா வருமா? செடி அழகா தான் இருக்கு. கீழே கிடக்குதா நிறையா? காண கண்கொள்ளா காட்சி அப்படின்னா இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃப்ளவர்ஸ். ஒரு பாருங்க, அப்படியே இவ்வளோ தூரம் ஃப்ளவரால நிறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய சரௌண்டிங்கே ஃப்ளவர் தான். பார்க்குக்குள்ள சின்னதா ஒரு காஃபி ஷாப் இருக்கு. காஃபி ஷாப்ல இருந்து இப்படியே வந்தோம்னா நம்ம டேம் பார்க்க ஏற ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ வந்து அதுக்கு ஒரு டோர் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இது மேல ஏறி போனோம்னா நம்ம டேமுடைய ஃபுல் வியூ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹில்ஸ்ல இருந்தே ஃபுல் வியூ பார்த்துட்டதுனால நாங்க வந்து டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏறாமலே கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபுல் வியூ பார்த்தாச்சு இல்லையா?
நிறைய மனிதர்கள் மேலே ஏறி நடந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம வந்து பார்க் வந்து இப்ப பார்த்தாச்சு. பார்க்ல இருந்து கிளம்பலாம். சாதி பெண்ணை அழகா ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க இந்த பார்க்ல. நேரா போனா எக்ஸிட். சோ திரும்ப நம்ம கிளம்பி அடுத்த ஸ்டாப்பிங் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட பார்க்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஈரோடு சப்ஸ்கிரைபர் மீட்டுக்கு வந்திருந்த சண்முகப்பிரியா அப்படிங்கிறவங்க. நிறைய வீடியோல பேசியிருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இப்போ நன்மாரா அப்படிங்கிற ஊர்ல அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ எப்படின்னே தெரியல ஹஸ்பண்டோடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு இது போன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா போத்துண்டி டேம் பார்க்குக்கு அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து ஒரு 20 minutes தான் வர வேண்டியது இருக்கும். வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க வந்து சீக்கிரமாவே அங்கிருந்து கிளம்பிட்டதுனால வர வேண்டாம், நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க ஊர் நென்மாரால அவங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே அவங்கள போய் சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ், எனக்கும் சர்ப்ரைஸ், அவங்களுக்கும் சர்ப்ரைஸ். நெல்லியம்பதிய என் கூட சேர்ந்து சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க, நன்றி. இன்னும் ஒரே ஒரு பாகம்தான் கிட்டத்தட்ட நம்ம பயணம் முடிய போகுது. வாங்க மிச்சம் மீதியையும் சேர்ந்தே பயணிக்கலாம். கேளுங்கள், கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.